தற்போது சென்னை மாநில கல்லூரியில் அடிப்படை பிரச்சினைகளை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, தற்போது மாணவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அவர்களுடைய போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள்? வணக்கம் சூர்யா. சென்னை மாநில கல்லூரியில் உட்கட்டமைப்பு, விடுதி உணவகம், சுகாதார பிரச்சினை போன்ற அடிப்படை பிரச்சினைகளை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பில் ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். பதாகைகள் ஏந்தியும் கோஷங்கள் எழுப்பியும் கல்லூரி நிர்வாகத்திற்கு கண்டனங்கள் தெரிவித்து வருகிறார்கள். பல்வேறு முறை மனுக்கள் அளித்தும் கல்லூரி நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களிடம் பேசியும் எந்தவித பயனும் இல்லை என்றும், கல்லூரியின் விடுதி உணவானது தரமற்ற முறையில் உள்ளது என்றும், அதாவது குறிப்பாக புழுக்கள் பூச்சிகள் கிடக்கும் அளவிற்கு சுகாதாரமற்ற உணவு முறைகள் வழங்கப்படுகிறது எனவும், இதன் காரணமாக மாணவர்கள் பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகியுள்ளனர் எனவும், விடுதி உணவு சரிவர கிடைக்காததால் மாணவர்கள் பட்டினியுடன் கல்வி கற்கக்கூடிய ஒரு அவல நிலையானது நிலவுகிறது என்றும் இந்த மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதனுடைய தொடர்ச்சியாக அதிலும் குறிப்பாக பார்வை மாற்று சவாலுடைய மாணவ மாணவிகள் கழிவறைகள் சரியாக இல்லாததன் காரணமாக தடுக்கி கீழே விழும் நிலையை காண முடிகிறது எனவும், கழிவறைகளுக்கு கதவுகள் கூட இல்லாத ஒரு மிக மோசமான ஒரு நிலையானது மாநில கல்லூரியில் நிலவுகிறது எனவும், இதனை அனைத்தையும் கண்டித்து தங்களுடைய அடிப்படை உரிமைகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவும் கல்லூரியினுடைய வளாகத்தினுடைய உட்புறத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அடிப்படை வசதிகள் கோரி மாநில கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி லாவண்யா.